குட் ஈவினிங் எவ்ரிவன், நான் ஜீவன் பேசுகிறேன். குட் பில்லேருந்து இன்றைக்குள்ள கார்பரேட் நியூஸ் பார்க்கலாம். 6ஆம் தேதி ஜூன், வெஸ்ட் லைஃப் டெவலப்மெண்ட் வந்து மெக்டானால்ஸோட ஃப்ரான்ச்சைஸ், அவங்க வந்து அக்ஷயா ஜாத்தியாவை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செப்டம்பர் குவார்ட்டருக்கு. அவங்க வந்து அட்வான்ஸான டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு, 4000-5000 crore வரைக்கும் ப்ரைவேட் எக்யூட்டி கம்பெனிஸ்கிட்டேருந்து அவங்களோட புது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிவிஷனை வந்து பேங்க் பெருசாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கு ரிசர்வ் பேங்க் வந்து 27,50,00,000 ரூபா பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பெனால்ட்டி எதுக்கு, நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கை வந்து அதிகமாக கொடுத்துட்டீங்க, அந்த ரீசனால் உங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்கோம். மும்பையோட தனலக்ஷ்மி பேங்க் வந்து கம்ப்ளைண்ட் போட் பண்ணியிருக்காங்க திரிஷூர், சென்னை அண்ட் மும்பை சைபர் போலீஸ்கிட்ட. அதான் ஆன்லைனில் வந்து இவங்க கம்பெனி வந்து ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரூமர் கிளப்பியிருக்காங்க. அந்த ரீசனுக்காக June 12th ஃபினான்ஷியல் ரீசனாக ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரோன் ஸ்டார்ட் அப் கம்பெனி அதானி அம்பானி மற்றும் வேறு பில்லியனர் கம்பெனிஸும் பயங்கர போட்டி போட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதானி அம்பானி அண்ட் ஸ்ரீராம் வந்து ஸ்மால் ட்ரோன் ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனியை நிறையா வாங்கியிருக்காங்க. இதனால் அவங்க வந்து ட்ரோன் செக்டர்லேயே வந்திருக்காங்க. இன்ஃபோசிஸ் வந்து அவங்களோட எக்ஸாம்பிளாகி அவங்களோட காம்படிட்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறது ரிலேட்டடான கேஸ் வந்து இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதானி குரூப்ஸ் வந்து 70,000 crore rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசில், 30,000 வேலை வாய்ப்பு இதனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாஸ்டர் பிளானில் சொல்லியிருக்காங்க. கோதர்ஜான் பாயிண்ட்ஸ் வந்து 107 crore ஆர்டரை வாங்கியிருக்காங்க. இது பெங்களூர் ஏர்போர்ட்டு, இது வந்து மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ஹப்பை வந்து Terminal 1 Terminal 2 பெங்களூர் ஏர்போர்ட்டில் அவங்க பண்ணுறாங்க. டெல்லி ஏர்போர்ட்டில் 62 EV 4 months கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. மண்டி எஃப்டிஏ 16,46,773 வண்டி தான் விற்றுருக்கு இந்த மேல, ஆனால் போன வருஷத்தில் 18,22,900 வாகனம் விற்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரிக் ஆன்டாசிட் அப்படிங்கிற மருந்துக்கு யுஎஸ் எஃப்டிஏ கிட்டேருந்து அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் மார்க்கெட்லேருந்து 20 mg மற்றும் 40 mg செய்கிறதுக்கான பெர்மிஷனை வந்து வாங்கியிருக்காங்க. ஸ்டொமக்கில் எக்ஸசிவாக வர ஆசிட், நெஞ்சு வலி மற்றும் அதர் சிம்டம்ஸ்க்கு வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனைட் வந்து போர்ச்சுகல் பேஸ்ட் செல்ஃப் நெட் அப்படிங்கிற கம்பெனியை வாங்குறாங்க 340 crore. இது வந்து ஐடி ரிலேட்டடான கம்பெனி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் குட் வில்லை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.